நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோன்னா வந்து யாழ்ப்பாணம் டவுனில். இது வந்து பார்த்திங்கன்னா முனியப்பர் கோயிலடி. அதில் வந்து அந்த வாகனங்கள் பழகி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலே வந்து ஒரு இளநி கடை ஒன்று இருக்குது. அந்த கடையை தான் இவங்களை காட்ட போகிறோம்னு பாங்க. பார்க்க வந்து அவ்வளோ இளநி வந்து அடிக்கிறதுக்கு. இது வந்து கனகாலமாக வந்து இந்த வாகனத்திலேயே வச்சு விற்கிறவர். இந்த பார்த்திங்கன்னா இது நேராக போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். இது வந்து யாழ்ப்பாண லைப்ரரி. இதில் வந்து யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. இது இந்தியாவின் நிதி முதலில் காட்டியிருக்கு. என்னென்னு திராக்கையில் அதுக்கு இந்த ரோட் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. நாங்கள் இதால் போயிடலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த கடை இருக்குது. எல்லாமே வெளியே கொண்டு போகிறாங்க. எவ்வளோ நிலநியல் எவ்வளோ காலமாக இந்த தொழில் செய்கிறீங்க நீங்கள்? முப்பது வருஷமா இதே இடத்துலயா? இதே இடத்துல கண்ணாடி செஞ்சு செய்யறேன். 15 வருஷம் இதுல வந்து 10 வருஷத்துக்கிட்ட 10-15 வருஷம். ஓ, கனகாலமா நீங்க எல்லாம் இஞ்சி எடுக்கிறதா? இதெல்லாம் கொழும்புல. கொழும்புல இருந்து நீங்க போய் எடுத்துட்டு வரதா இல்ல கொண்டாந்து? எத்தனை நாளைக்கு இருக்கும் இந்த இடம் நீங்க எடுத்து வச்சு? ஒரு 5-6 நாளைக்கு. அதுக்கு பிறகு வரதெல்லாம் நட்டம். அதுக்கு பிறகு வரது நான் பண்ணிக்கிறேன் பாரு. அப்படியே பாரு, ஒரு 10 கே கழிஞ்சா லாபம் செஞ்சு பெரிய குடிப்போம் உண்டு வேணும். நல்லா பெருசாக உண்டு வெட்டுங்க. ரெண்டு இப்படி வெட்டி கையா நெஞ்சுக்கல வெட்டாதோ பழக்கம் மற்றும் நெஞ்சு கிஞ்சில பார்ட்ஸ் பார்ட்ஸாக பண்ணலாம். அந்த உண்டை போட்டு பெரியாஸ்பத்திரி போனால் கிட்னி சட்டி எல்லாம் பண்ணலாம். குடிக்கலாம். ரஜி என்ன ரஜி குடிக்க தொடங்குற கொக்கியா இருக்கு. தரமான சம்பவம். இளநி குடிக்கவே வேற இல்லை. இவ்வளோ நல்ல ஐசப்போட்டா ஐசப்போட்டா வந்து இன்னும் நல்லா இருக்கு. ரைவோட தான் போனேன். இதெல்லாம் வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து ஐஸ்கள் குடிக்கிறத தவிர்த்து கொண்டு இப்படி வந்து இயற்கையாக வந்து குடிங்க. தொண்டைக்கெல்லாம் சளி கட்டிடும். சும்மாவே சளி வந்தாவே இப்போ கொரோனாண்டு பயப்படுறாங்களே கிட பிடிக்கல. எல்லாரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்குன்னு நான் பெரிய இளநி. இப்போ நான் குடிச்சி இழுக்க இழுக்க வருதே இல்லை. இப்போ ஜூஸ் ஒரு கடையில் குடிக்க போகிறேன்டா அந்த ஜூஸ் ஒரு 2 வாயிலேயே வந்து எங்களுக்கு பிடிச்சிடும். ஆனால் இது இந்த இதில் வந்து 130 ரூபா சொன்னோம். 130 ரூபாய்க்கு இவ்வளவு வந்து பண்ண வேண்டியது. வழுக்க சாப்பிடலாம். நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த வழுக்கையை வெட்டி சாப்பிட்டு காட்டுறோம் அப்படிங்க. என்ன சொல்லுது? மணியா இருக்கு. வெயிலுக்கு நடு வெயில் கண்டு குடிக்க மணியா இருக்கு. ஐஸை போட்டால் இன்னும் மணியா இருக்கு. ஆனால் ஐஸ் கூடாது. கொண்டே கீத்தி கீத்தி மூடி ஸ்டோவ் போட்டபடியாக அடி மட்டும் உறிஞ்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது. 2 ரூபாய்க்கு அளவு இந்த 2 லனியாக மண்ணை இதை கொடுத்து உள்ளே இருக்கிற வழுக்கேன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் இது தொட்டு பார்க்கவே தெரியுது. நல்ல வழுக்கையாக தானே அந்த வழுக்கையை வெட்டி சாப்பிடுவோம்.
அழுக்க சாப்பிடக்கூடிய மாதிரி வெட்டி தந்துருக்காங்க. இதான் அந்த கரண்டி, இதாவது டபுள் ஆப்லேருந்து இப்போ நாங்கள் இதுதான் ஸ்பூன். சி இதெல்லாம் வந்து அந்த வழுக்குன்னு சொல்கிறது பாருங்க. இதெல்லாம் அப்படியே சுரண்டி எடுக்க இந்த பாருங்க அப்படி வேறு தானே. அருவாசிய காணும் நினைக்கிறேன். அப்போ எந்த தேவை இல்லை அந்த கரண்டியால் எடுத்த கரண்டியால் கேட்டுனா இந்த வழுக்கியெல்லாம் கொஞ்ச காலத்தில் அப்படியே விட்டா வந்து தேங்காய் மாறுது. இதுவா இங்கே எவ்வளோ இருக்கணும் அடிக்கிறவங்க கேட்க வந்து அந்த மாதிரி இருக்கு. நீங்கள் கூடுதலாக இந்த குளிர்பானங்கள் சூடாக குடிக்கிறத விட்டு இப்படியான இயற்கை இதில் வந்துருக்கீங்களா அவங்களுக்கு நல்ல வேலைக்கு நல்ல பிரசாத் குடிக்க போகிறேன். இவ்வளோ நேரம் ஸ்டார்டிங்கே வேஸ்ட்டாக போயிருக்கே சவுளாக போச்சு. ரஜி இந்த கரண்டி விழுந்து ரஜி வந்து கரண்டியை விழுத்தினபடியா டிக்கெட் வாங்கி வந்து என்ன சொல்லுது ராஜி வழுக்க வழுக்கலாம் இருக்குது. அப்பா கிணவளம் சாப்பிட்டு வீட்டை கிடக்கிட்டு வழுக்கேன் வீட்டை கிடக்குதான் இப்படி சாப்பிடு வீட்டுக்கு இல்லை இருக்கிறவனுக்கு சாப்பிட நேரம் இல்லை. இன்றைக்கு போயிருக்க என்ன மேலாம் வட்டி சாப்பிடுவோம். இதை விட்டால் வந்து ஒரு தேங்காய் வரும். ஆனால் தேங்காய் விற்கிற விலை வந்து வளதா போறதெல்லாம் நட்டம் தானே. இந்த இந்த பாக்ஸுக்குள்ள வாங்க இந்த பாக்ஸுக்குள்ள வைக்கிறதெல்லாம் விற்கலாம் விடுறது அது பலதா போனது. ஜூஸ் 250 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு சோடா குடிக்கிறீங்க இதை குடிங்க. இதெல்லாம் பெறமாடா கிடைக்கிறது கிடைக்க அனுபவிச்சிருவோம். நன்றி வார ஐயா வார. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும். அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்களை லைக் செய்யணும் விகாஸ் பாய். இப்போ இப்படியோ போய்க்க வந்து உங்களுக்கு இந்த லேர்னஸ் பழக்கிறது அந்த முனியப்பர் கோயிலடி அப்படியோ காட்டி கொண்டு போகிறேன். இதான் அந்த நூலகத்தின் பின் வாசல். இதில் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு. முனியப்பர் கோயிலடின்னு சொல்கிறது எனக்கு இதுக்கு வரவே வந்து அவ்வளவு குளிர்மையாக இருக்குது. ட்ரையல் எல்லாம் நடந்ததாகும். ட்ரையல் நடந்தால் தான் இப்படி எல்லாம் பல்லையாக போட்டு நிற்பான். இதெல்லாம் அந்த மோட்டர் சைக்கிள் கார் ஆட்டோ எல்லாம் வந்து பழகும். பின்னால் போனால் வந்து கோட்டை பகுதிக்கு போகலாம். பாருங்க இதில் மோட்டர் சைக்கிள் எல்லாம் பழகி கொண்டிருக்காங்க. அதுக்குள்ள மாடுகளும் இருக்கு. அதுதான் கலாச்சாரம் மண்டபம் யாழ்ப்பாணத்தின். இதான் வந்து அந்த யாழ்ப்பாண நூலகத்தின் பின்பற்றம். அதுக்கு பக்கத்துலேயே தான் துறைப்பா விளையாட்டுறங்க. பாருங்க கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ, அப்படி தெரியாத ஆக்களுக்கு தான் காட்டுறேன். குறைபாதுல யாத்திரை
போலீஸ் ஸ்டேஷன். இதுல இருக்கிற இது வந்து தந்தை செல்வா அந்த நினைவு தூபி. அதில் போகுது. இது வந்து யாழ்ப்பாண லைப்ரரிக்கு பக்கத்துலேயே இருக்கு. இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கொண்டிருக்கோம். இதான் இந்த யாழ்ப்பாண லைப்ரரி. உள்ளுக்குள்ள வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாது, வெளியில் வச்சு பாரு. பாருங்க எப்படி இருக்கு அந்த யாழ்ப்பாண நூல. இந்த போர்டில் வந்து போட்டிருக்கு ஃபோன்ஸ் கேமராஸ் வந்து உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணலான்ட்டு. உள்ளுக்குள்ளே வந்து கட்டாயமாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும். நான் யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னால் தான் இருக்கிறோம். இதில் வந்து இதோட வரலாற்று பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏசியாவிலே வந்து பிகஸ் லைப்ரரின்னு இதில் வந்து எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்து இருந்தது. யாழ் நூலகம் எரிப்பு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேரம் வந்து குறிப்பிட்ட புத்தகங்கள் வந்து எரிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கணக்க புத்தகங்கள் இருக்கிற ஏசியாவிலே பெரிய ஒரு லைப்ரரியாக இருந்தது. இதை பற்றின விளக்கங்கள் நாங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த யாழ் நூலகத்துக்கு வந்து பெரிய வரலாறு இருக்குது.